Hello friends, welcome to Dhrona Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தியில என்னத்தோட பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 40 ஸ்ட்ராட்டஜிக்க டாபிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்கா லோக்பால் சட்டத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம் சரியா. ஸோ அதை பார்க்காதனுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம ஊழலுக்கு ஏறான அமைப்புகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ரெண்டாவது பார்ட்டா ஓகேங்களா லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்குறதோட நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோக் ஆயுக்தா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லோக்பால் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஓகே அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். ஏன்னா அப்போ வந்து நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆனது ஓகேவா. ஓகே, லோக்பால் அப்படின்றத நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா தேசிய அளவில் நடைபெறக்கூடிய ஊழல்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய விசாரிக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு, ஒரு சுதந்திரமான தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு தான் நம்ம லோக்பால் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. அதே மாதிரி 1966 அமைக்கப்பட்ட என்னது அதாவது இந்த நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அதாவது முராஜி தேசாய் தலைமையிலான நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து ஒரு பரிந்துரை பண்ணாங்க. அவங்க நிறைய பண்ணாங்க. அதில் ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஊழல்களை ஒழிப்பதற்காக ஊழலுக்கு எதிராக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. தேசிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் லோக்பால். அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் மாநிலங்களை செயல்படுத்துக்காக வந்து லோக் ஆயுத்தா அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2018 நம்ம தமிழக அரசானது லோக் ஆயுத்தா சட்டத்தை வந்து ஏற்றினாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதில முழுசாக பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ லோக் ஆயுத்தா அப்படின்ற அமைப்பு வந்து எப்படி செயல்படுது, அதனுடைய அமைப்பு முறை என்ன, அதனுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்னென்ன, அப்படி வந்து பார்த்தோன்னா விசாரிக்கக்கூடிய நபர்கள் யார், விசாரணை வளையத்துக்குள் வராத நபர்கள் யார், சிறப்புகள் என்றதை பற்றி நம்ம ஒன்றுனா பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று பின்னணி லோக் ஆயுத்தா அப்படின்றதுடைய அந்த கான்செப்ட் என்றதை வந்து பார்க்கலாம். 2013 லோக்பால் மற்றும் லோக் ஆயுத்தா சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தங்கள் விதிமுறைகளை பின்பற்றி லோக் ஆயுத்த அமைப்பை கொண்டு வர வேண்டும். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே, அதாவது லோக்பால் சட்டம் வந்து 2013 எண்டில் பண்ணாங்க, ஜனவரி 1 2014 ஏற்றிட்டாங்க. அப்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா மாநிலங்களும் வந்து லோக் ஆயுத்த சட்டத்தை வந்து நிறைவேற்றணும், அந்தந்த மாநில அரசு வந்து சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து எப்படி நம்ம வந்து மக்களவை மாநிலங்களுக்குரிய சில ஒப்புதல் பெற்று லோக்பால் சட்டமாச்சோ அதேமாதிரி அனைத்து மாநிலங்களும் சட்டசபையில் வந்து நிறைவேற்றி ஆளுநர் கையொப்பமிட்டு சட்டமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்குள்ளன்னு சொல்லிட்டு கெடு வச்சிருந்தாங்க. ஆனால் அது யாருமே சட்டம் பண்ணலை. ஒரு சில மாநிலங்கள் வந்து நிறைவேற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கேஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வார்னிங் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது 2018 நீங்கள் வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா நிறைய மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக் ஆயுத்த சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றினாங்க. அதில் ஒரு மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு சரிங்களா. ஓகே, இந்த லோக் ஆயுத்தானா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில அளவில் ஊழல்களை தடுக்கும் ஒரு தடுப்பு பிரிவாக தான் இந்த லோக் ஆயுத்தா சட்டமான செயல்படுது. இந்த ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் நடைபெறக்கூடிய அந்த ஊழல்களுக்கு எதிராக அந்த ஊழலை ஒழிப்பதற்காக அந்த ஊழலை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த லோக் ஆயுத்தா சரிங்களா. இதே நம்ம வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றினாங்க. இந்தியாவில் முதன் முதலாக இது வந்து இந்த சட்டம் கொண்டு வரத்துக்கு முன்னாடி இந்த லோக் ஆயுத்தா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து செயல்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு சட்டமாக வந்து நிறைவேற்றலை ஓகேங்களா. இதன் முதன் முதலாக லோக் ஆயுத்தா அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1971 தான் இந்த ஒரு அமைப்பு வந்து ஃபஸ்ட் உருவாக்குறாங்க ஓகே. அது கேட்பாங்க லோக் ஆயுத்தா முதன் முதல் கொண்டு வந்த அமைப்பு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாநிலம் நிறைவேற்றினாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தான் 1971 ஓகேங்களா. அடுத்து லோக் ஆயுத்தா சட்டசபையில் சட்டமாக சட்டசபையில் ஃபஸ்ட்டு ஒரு சட்டமாக கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஒரிசா அரசு தான். எப்போனா 1970 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா 1983 சட்டம் நிறைவேற்றப்பட்டது வந்து 1970 நடைமுறைப்படுத்தினா 1981 சரிங்களா. ஆக்சுவலாக வந்து மகாராஷ்டிரா மாநிலம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே சட்டம் இட்டுருக்காங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தி எப்போ 1983 சரிங்களா. நான் போச்சு ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஓகே. சட்டசபையில் சட்டம் ஏற்றி சட்டமாக்கிய முதல் மாநிலம் அப்படின்னா ஒடிசா தான் வரும் சரிங்களா. அடுத்தது நம்ம தமிழ்நாடு எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2018 தான் நம்ம தமிழ்நாடு லோக் ஆயுத்தா சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க ஓகே. அடுத்தது நம்ம தமிழக அரசு வந்து எப்படி மசோதா நிறைவேற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்பால் சட்டம் அமைக்கப்பட்ட பின்பும் பல்வேறு மாநிலங்களில் லோக் ஆயுத்தா சட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதால் என்ன பண்ணாங்க உச்சநீதிமன்றம் ஜூலை 10, 2018 அவங்க ஒரு கெடு வச்சாங்க லாஸ்ட் டைம் வச்சாங்க ஜூலை 10, 2018 அனைத்து மாநிலங்களும் லோக் ஆயுத்தா சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என கெடு வைத்தது.
ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம தமிழரசு என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் முன்னாடி சரிங்களா எவ்வளோ பாருங்க கரெக்டாக பண்ணால் பாருங்க அதாவது ஜூலை 10 குள்ளே சொன்னாங்க நம்மளுக்கு பாருங்க ஜூலை 9 வந்து தாக்கல் பண்ணுறாங்க சரியா ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் டைமில் பண்ணுறத ஒரு கிக்குன்ற என்ன பண்ணியிருக்காங்க ஜூலை 9, 2018 சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றி அதுக்கு ஆளுநர் எப்போ ஒப்புதல் கொடுக்குறாங்கன்னா ஜூலை 13 ஒப்புதல் கொடுக்குறாரு ஓகே அன்னைக்கு அந்த டைமே என்ன பண்ணால் அரசு இதழில் ஏன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கான அரசு இதழில் இந்த மாதிரி வந்து கெசட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க வெளியிடுறாங்க தமிழக லோகாயுத்தா சட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து தாக்கல் செய்து யார் பார்த்தீங்க அப்படின்னா டி ஜெயக்குமார் ஓகேவா டி ஜெயக்குமார் தான் லோகாயுத்தா சட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசோதாவை வந்து தாக்கல் பண்ணுறார் எங்கே தமிழக சட்டப்பேரவையில் ஓகேவா ஞாபகம் வச்சுங்க இதோடு கேட்கலாம் டி ஜெயக்குமார் ஓகேங்களா அடுத்தது இதனுடைய அமைப்பு முறை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர் அதாவது 1+4 அதை நான் இன்னும் எலாபரேட்டாக பிரித்து போட்டுட்டேன் 1+4ன்றதை ஞாபகம் வச்சுங்க ஒரு தலைவர் 4 உறுப்பினர் இந்த தலைவர் யாராக இருக்கணும் அப்படின்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் அல்லது இருப்பவர் இப்போ கரண்ட்டில் இருக்கிறோம் இருக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவராக கூட இருக்கலாம் ஓகேவா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் அல்லது இருப்பவராக இருக்க வேண்டும் அடுத்து அந்த 4 உறுப்பினர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் வந்து நீதித்துறையை சார்ந்தவராகவும் 2 பேர் வந்து நீதித்துறையை சாராதவராகவும் இருக்க வேண்டும் 2 பேர் கம்பல்சரி எப்படி இருக்கணும் 50% வந்து நீதித்துறையை சார்ந்தவரும் நீதித்துறை பற்றின அறிவும் தான் இருக்கும் சார் அறிவும் அந்த நீதித்துறை சார்ந்த அறிவை பெற்றவராக இருக்கும் ஓகேவா மீதி 2 பேர் வந்து பார்த்தோன்னா சமூக ஆர்வலர்களாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஊழலுக்கு எதிராக ஊழலுக்கு எதிரான செயல்பாட்டாளராக இருக்கணும் ஓகேவா அது அந்த அளவுக்கு டீப்பாக நம்ம உள்ளே போக தேவையில்லை இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க 1+4 ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் அடுத்தது வயது வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தலைவர் உறுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 45 அதிகபட்சம் 70 இருக்கும் ஓகே குறைந்தபட்சம் 45 அதிகபட்சம் 70 இருக்கணும் பதவிக்காலம் வந்து 5 ஆண்டு அல்லது 70 எப்படி நம்ம வந்து லோக்பாலுக்கு பார்த்தோமா லோக் ஆயுத்தம் அதே தான் 5 ஆண்டு 70 எது முந்ததோ அது ஃபஸ்ட்டு ஓகே இது நம்ம டவுட் வரலாம் 5 ஆண்டுகள் அல்லது பாங்க அல்லதுன்னு போட்டுங்க அல்லது 70 அப்படின்னா என்னத்த அப்படின்னா 5 வருஷம் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை வந்து மாற்றிப்பாங்க தலைவர் மீண்டும் தேர்வு செய்யப்பட மாட்டார் இப்போ ஒன்ஸ் தலைவராக இருக்கார் அப்படின்னா மீண்டும் அவரே என்ன பண்ண மாட்டாங்க லோக் ஆயுத்தாவுக்கு வந்து தலைவராக வந்து போட மாட்டாங்க அடுத்து தேர்வுக்குழு அப்படின்னும் போது இதில் வந்து 3 பேர் நம்ம லோக்பாலில் வந்து 5 பேர் கொண்ட தேர்வுக்குழு பார்த்தோம் இதில் 3 பேர் தான் இருக்காங்க இதனுடைய தலைவர் யாருன்னா முதல்வர் முதலமைச்சர் அந்தந்த மாநில முதலமைச்சரை தலைவராக கொண்டு தான் அந்த தேர்வுக்குழு இருக்குது அதில் வந்து யாருக்குன்னா சட்டப்பேரவை தலைவர் அதாவது சபாநாயகர் இருப்பாங்க இன்னொரு உறுப்பினர்னா சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கண்டிப்பாக தேவை ஓகேங்களா அப்போ முதல்வர் சட்டப்பேரவை தலைவர் அடுத்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் இவங்க 3 பேர் கொண்ட குழு தான் தலைவர் மற்றும் உறுப்பினர் வந்து தேர்வு செய்வாங்க அந்த தேர்வு செய்ததற்கு வந்து பார்த்தோன்னா நியமனம் செய்ய அதாவது பதவி பிரமாணம் செய்தது யார் அப்படின்னா ஆளுநர் அந்த மாநிலத்துடைய ஆளுநர் தான் பதவி பிரமாணம் அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி தன்னுடைய பதவி விலகல் அதாவது அந்த தலைவரோ அல்லது உறுப்பினரோ பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்ணவங்ககிட்ட தான் நம்ம ரிசைன் லெட்டர் கொடுக்கணும் சரிங்களா அப்போ பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் ஆளுநர்கிட்ட தான் கொடுக்கணும் இவங்களுக்கான சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தலைவருக்கு 2.5 லட்சம் கொடுக்குறாங்க உறுப்பினர்களுக்கு 2.5 லட்சம் தலைவருக்கு 2.5 லட்சம் உறுப்பினருக்கு 2.5 லட்சம் வந்து கொடுக்குறாங்க இது எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மாநில தொகுப்பு நிதியிலேருந்து வழங்கப்படுகிறது எப்படி கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்குறாங்களோ மாநில தொகுப்பு நிதியிலேருந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா ஸ்டேட் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து வழங்கப்படுது சரிங்களா அடுத்தது இவங்களுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள்னு பார்க்கும்போது நம்ம லோக்பாலுக்கு பார்த்த மாதிரி தான் சிவில் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கும் ஏன்னா சிவில் கோர்ட் கிரிமினல் கோர்ட் ரெண்டு இருக்குது சரியா இந்த சிவில் கோர்ட்டுக்கு உண்டான பவர் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்டவரின் சொத்துக்களை முடக்கம் செய்யும் அதிகாரம் எப்படி நம்ம லோக்பால் அதே தான் சேம் தான் இங்கே பார்க்கலாம் அது வந்து தேசிய அளவில் இங்கே மாநில அளவில்தான்ப்பா ஊழல் அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய அரசுக்கு பரிந்துரைக்கலாம் இப்போ ஊழல் அதிகாரி யாரா இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மீது ஊழல் வந்து நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அவங்க என்ன பண்ணுறது பண்ண பரிந்துரையை வந்து லோக் ஆயுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கலாம் சரி அதை பற்றி சொல்கிறாங்க அடுத்து ஒரே நிமிஷம் இருங்க அடுத்தது தவறான தகவல் அளிப்பவருக்கு 1 ஆண்டு சிறை மட்டும் 1 லட்ச ரூபாய் அபராதம் இல்லை ரெண்டுமே கட்டுறாமல் இருக்கும் ஓகேவா இதை நம்ம அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோக்பாலே பார்த்துருந்தோம் இப்போ வந்து தவறான ராங் இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணுவாங்க சப்போஸ் அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ராங்காக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து அபராதம் கொடுக்க சொல்கிறாங்க 1 ஆண்டு சிறை
ஒரு லட்சம் ரூபாய் அபராதம், ஒன்று ஒன்று ஓராண்டு சிறை அல்லது ஒரு லட்ச ரூபாய் அபராதம், இதை ரெண்டுமே சேர்த்து கூட கொடுப்பாங்க. சரியா? போலி புகார் அளித்தவர் பாதிக்கப்பட்ட பொது ஊழியருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். சப்போஸ் வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அபராதம் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணோம், அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு எது எந்த ஊழியர் அதனால் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு நான் இழப்பீட்டு தொகையும் வழங்கணும். சரியா? ஓகே. அடுத்தது யாரையெல்லாம் விசாரிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து லோக் ஆயுத்தா வந்து யாரெல்லாம் விசாரிக்கலாம். இப்போ நம்ம லோக்பால் வந்து என்ன சொன்னோம், பிரதமர் கூட விசாரிக்கலாம்னு சொன்னோம் பார்த்தியா. அதேமாதிரி லோக் ஆயுத்தா யாரெல்லாம் விசாரிக்கலாம் அப்படின்னா மாநில முன்னாள் மற்றும் இன்னாள் முதல்வர்களை விசாரிக்கலாம். முன்னாள் இன்னால் பழைய முதல்வர்களை விசாரிக்கலாம், அதே மாதிரி தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர்களையும் விசாரிக்கலாம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து விசாரிக்கலாம். எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் அதேமாதிரி அமைச்சர்களையும் கூட்டு கூட விசாரிக்கலாம். அது முன்னாள் இன்னால் யாரா ஒன்றா இருக்கலாம். ஓகேவா? அடுத்த மாநில அரசின் அனைத்து அரசு மற்றும் பொது ஊழியர்களை அழைத்து, மாநில அரசின் செயல்படக்கூடிய அனைத்து அரசு மற்றும் பொது ஊழியர்களை அழைத்து அவங்களையும் என்ன பண்ணலாம், விசாரணை செய்யலாம். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் நிறுவனங்கள் வாரியங்கள் மற்றும் அறக்கட்டளைகளையும் கூட்டு விசாரிக்கலாம். ஓகே, மாநில கட்டுப்பாடு இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அது யார் போயிடுவாங்க, லோக்பால் போயிடும். லோக் ஆயத்தானா மாநில அரசுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வாரியங்கள் அறக்கட்டளைகளை வந்து என்ன பண்ணலாம், அழைத்து விசாரிக்கலாம். இவர்களெல்லாம் விசாரிக்கும் அதிகாரம் வந்து லோக் ஆயத்தாக்கு இருக்கு. அதே மாதிரி யாரையெல்லாம் விசாரிக்க முடியாது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்திய பாதுகாப்பு தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக இவங்க வந்து விசாரிக்க முடியாது. அதே மாதிரி பொது ஊழியர்களின் பணி நியமனம், பணி மாறுதல், பணி நீக்கம் இது குறித்து இவங்க விசாரிக்க முடியாது. ஏன்னா அந்த பணி நியமனம்லாம் வேறு, அது வந்து பணி நியமனம் பணி மாறுதல் பணி நீக்கன்றது வேறு, அதுக்கும் ஊழல் செய்வதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்து ஊழியர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதிகள் மற்றும் பரிசுகள், ஓகே, பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் அவர் அமலம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? லஞ்சம் ஊழல் பண்ணாங்க பற்றி அதுக்கு தான் அவங்க விசாரிப்பாங்க, வெகுமதி மற்றும் பரிசுகள் குறித்து இவங்க விசாரிக்க மாட்டாங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க, லோக் ஆயுத்த அமைப்பு அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இல்லை. இப்போ லோக் ஆயுத்தம் வந்து ஏற்ற சொன்னது வந்து மத்திய அரசு தான். ஓகே, ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியான லோக் ஆயுத்த சட்டத்தை வந்து நிறைவேற்றல. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் லோக் ஆயத்தாவை போலவே உப லோக் ஆயத்தாவை உருவாக்கினேன். லோக் ஆயத்தா மாரி தான் இருக்கும், ஆனால் அது என்ன பேர், உப லோக் ஆயத்தான்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகே, அது கேட்கலாம். உப லோக் ஆயத்தா செயல்படும் மாநிலங்கள்னு கேட்டிங்கன்னா ராஜஸ்தான், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டுடைய முதல் லோக் ஆயத்த தலையார் அப்படின்னா நீதிபதி பி தேவதாஸ். ஓகேவா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடைய முதல் லோக் ஆயத்தா தலைவர், நீதிபதி நீதிபதிப்பா நீதிபதி பி தேவதாஸ் இவர் தான் வந்து முதல் தமிழ்நாடு லோக்காயத்துடைய தலைவர். தற்போதைய தலைவர் யாருக்கு அப்படின்னா திரு ராஜாராமன். இவர் வந்து ஒரு பொறுப்பாக தான் இருக்கார், பொறுப்பு தலைவராக தான் தற்போது இருக்கார். இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. ஆக்சுவலாக வந்து தலைவர் வந்து யாராக இருக்கணும், உயர்நீதிமன்ற இன்னால் முன்னாள் நீதிபதி, தலைமை நீதிபதி தான் இருக்கணும். ஆனால் பொறுப்பு யாரும் அடுத்து இல்லைன்றதுனால இப்போது டெம்பரரி போட்டிருக்காங்க. சரியா? சப்போஸ் வேறு யாருன்னா போட்டாங்க அப்படின்னா கீழே கமெண்டில் கூட நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் லோக் ஆயுத்தா சட்டம் 2018 நம்ம தமிழ்நாடு எப்படி ஏற்றுனாங்க, அதோட அமைப்பு முறை, அதிகாரங்கள், பணிகள், கடமைகள், சிறப்பியல்பு எல்லாத்தையும் நம்ம வந்து தொகுத்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கியத்தோடு நாங்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபோன் த்ரோனா அகாடமி. தேங்க்யூ.